செங்கல்பட்டில் மனைவியின் முன்னாள் காதலன் மதுபோதையில் கணவனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அடுத்த மயிலை பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவரது மனைவி சங்கரி. இவர்கள் அதே பகுதியில் ஃபேன்சி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 2 ஆண்டுக்கு முன் சங்கரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்துள்ளது. இது தொடர்பாக உமாபதி பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாரிடம் சங்கரி கணவனுடையே வாழ்வதாக கூறி இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென நேற்று அதிகாலை சங்கரியின் கள்ளக்காதலன் சத்தியமூர்த்தி நண்பர்களுடன் மதுபோதையில் உமாபதி வீட்டிற்கு வந்து அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் காயமடைந்த உமாபதி தலையில் 6 தையல் போடப்பட்டுள்ளது. பின்னர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய உமாபதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ், சீனிவாசன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சத்தியமூர்த்தி மற்றும் அவருடைய நண்பரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.